இன்னமும் நீங்க ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆகுறீங்களா? நீங்களும் இவங்கள மாதிரி ப்ராஃபிட் எடுக்க விரும்புறீங்களா? மார்க்கெட் பத்தின ஈபுக் பவர்ஃபுல் மந்த்ரா வீடியோஸ், ஃப்ரீ ஆப்ஷன் டிரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், 20,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸ் எல்லாமே அப்ஸ்டாக்ல ஃப்ரீயா கொடுக்கறாங்க. இவ்வளவும் உங்களுக்கு கிடைக்கணுமா? இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க்கெட் அப்டேட் பார்த்தாச்சு. இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோஸ் கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் கிவ் த டார்கெட் ப்ரைஸ் ஃபார் லாரஸ் லேப் அண்ட் ஜூப்ளியன் ஃபுட். இப்போ ஆவரேஜ் பண்ணலாமா? ஐ அம் இன் லாஸ் தோஸ் டூ ஸ்டாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க சார். பேர் ரோஸ், ஆனா வேலண்டைன் கிஃப்ட் வந்து கொடுக்க முடியாது பைன்னு சொல்லி சொல்லி. ஓகே, எதுக்குன்னா லாரஸ் லேப் வந்து கண்டினியூஸா கீழே வந்து போயிட்டு இருக்கு. ஒண்ணு எப்படின்னா, ஒரு 700 ரூபாயில இருந்து இப்போ 329 ரூபீஸ் வரைக்கும் ஸ்டாக் வந்து வந்தாச்சு. ஸோ என்ன சொல்றதுன்னா, ஒன்று ஓவரால் ஃபார்மா செக்டர் இன்னும் டவுன்ல இருக்கு. ரெண்டாவது, கம்பெனி வந்து பெருசா வந்து லாஸ்ட் என்ன ரிசல்ட் வந்து காமிக்க மாட்டேங்குது. இருந்தாலும் லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட் வந்து கொஞ்சம் சுமாரான ரிசல்ட். அண்ட் இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறம் 700க்கு அப்புறம் 300 இந்த ரேஞ்சில் வந்ததுனால லாரஸ் லேப் கண்டிப்பாக ஓரளவுக்கு சீப் வேல்யூஷன்ஸ்க்கு வந்து வந்தாச்சு. நான் ஃபேர் கூட சொல்ல, சீப் வேல்யூஷன்ஸ்க்கே வந்தாச்சு. ஆனால் விஷயம் என்னன்னா, ஸ்டாக் வந்து இன்னும் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ரைட், ஸோ அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து வாங்க தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 345 கிராஸ் பண்ணுதுன்னு வைங்களேன், அந்த சமயத்தில் வந்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். ஸோ 345க்காக வெயிட் பண்ணுங்க, இப்போ உடனே பை பண்ணாதீங்க. ஸோ ரோஸுக்காக இது வந்து வேலண்டைன் ஸ்டாக்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே சார். அடுத்து எம்வின் ஒரு ஐடியில் எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியா லிமிடெட் பற்றி கேட்டிருக்காங்க. சரி, இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் நான் வந்து வாங்க மாட்டேன். எதுக்குன்னா, பேசிக்லி அவங்க வந்து டீலர், விவேகன்கோ இருக்காங்கல்ல, குரோமா மாதிரி, விவேகன்கோ மாதிரி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ரைட், ஸோ பேசிக்லி அவங்க வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ பெருசாக வந்து ட்ரேடிங் பிஸ்னஸில் வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு இல்லை. ஓகே, ஸோ நான் வந்து டெஃபினட்டாக பை பண்ணணும்னு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். 74ல் இருக்கு, ஆனால் அவாய்ட். ஓகே சார். அடுத்து ரகு கேட்டிருக்காரு, ஷால் வி கண்டினியூ டு ஹோல்ட் ஐஆர்சிடிசி ஷேர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐஆர்சிடிசி பத்தி இப்ப நம்ம முதல்ல கூட பேசிருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, இதோட என்ன ஃபேர் வேல்யூஷன் இருக்கணுமோ அங்க வந்து ஆல்ரெடி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஒரு சமயத்துல வந்து ரொம்ப சீப்பா இருந்தது, அதுக்கப்புறமா ரொம்ப காஸ்ட்லியா மாறிச்சு, அதுக்கப்புறம் கரெக்ஷன் வந்து இப்போ வந்து ஒரு ஃபேர் வேல்யூஷன்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ காஸ்ட்லியும் இல்லை, சீப்பும் இல்லை. ஸோ இந்த ரேட்ல நீங்க வந்து வாங்குறீங்கன்னா, மேபி நீங்க அப்சல்யூட் லாங் டேர்முக்கு தான் வெயிட் பண்ணி இது வந்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ரைட், ஸோ அவாய்டுன்னு சொல்லுவேன். இது வந்து எப்போ ஓரளவுக்கு அவுட் பர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னா, ஒரு 670 ரூபீஸ் உடச்சி மேல போகணும். இப்ப 650 இருக்கு, 670 மேல கொஞ்சம் போயிடுச்சுன்னா மேபி அடுத்த லெவல் வந்து அது ஒரு 700 வரைக்கும் அது வந்து ட்ரை பண்ணலாம். ஆனா மேஜர் ராலி வந்து நான் எதிர்பார்க்கல. அடுத்து சிவகுமார் கேட்டிருக்காங்க, டைட்டன் அண்ட் பிடிலைட் விச் பிரைஸ் கேன் பை. ஓகே, ஒன்னு டைட்டன் ஐ திங்க் நீங்க இந்த பிரைஸ்ல கூட வாங்கலாம். எதுக்குன்னா கரெக்ஷன் பார்த்து ஆல்மோஸ்ட் 1800 போயிட்டு இப்போ 2500 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஒரு சமயத்துக்கு முன்னாடி இது வந்து 2700 இருந்தது. ஸோ 1800 போகும்போது நல்லா ரொம்ப நல்லா ப்ரைஸாக இருந்தது. அந்த டைம் நம்ம பேசணுமா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, இருந்தாலும் ரொம்ப சீப்பாக இருந்தது. ஸோ இந்த ரேட்டில் கூட நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா கொஞ்சம் லாங் டேர்ம், உங்கள் ஹாரிசான் ஒரு 3 வருஷம் ப்ளஸ் தான், டெஃபினட்டாக நீங்கள் வந்து வாங்கலாம். ரெண்டாவது வந்து பிடிலைட் வந்து சி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்பெனிஸ். ஆனால் என்ன இருக்குன்னா, இந்த ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்பேஸ் சொல்லுவோம்ல, ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்னா இப்போ பிட்லைட் வாங்கி நம்ம வந்து ஃபர்னிச்சர்லாம் ரெடி பண்ணுறோம், ஆர் டைல்ஸ் ஒட்டுறோம், ஆர் இந்த பிளைவுட் கம்பெனிஸ் எல்லாம், இதெல்லாம் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ரீசெண்ட் பாஸ்ட்ல. ஆனால் ரியல் எஸ்டேட்டோட சேல்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ரியல் எஸ்டேட் நம்ம முதல்ல கூட செக்டர்ல நீங்கள் எப்பயுமே கேட்பீங்க, அதில் வந்து ரியல் எஸ்டேட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செக்டர்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரியல் எஸ்டேட் ஆஸ் அ செக்டர் நல்லா பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக இந்த செக்டரும் வந்து நல்லா பண்ணோம். ஸோ இது வந்து டெஃபினெட்லி டைட்டன் மாதிரி ஒரு ரிகவரி வந்து ஃபியூச்சர்ல வந்து காமிக்கும். ஸோ ஷியூரா வாங்கலாம்னு சொல்லுவேன். சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து பாஸ்கி வந்து டாடா ஸ்டீல் பாரதி ஏர்டெல் இந்த பிரைஸ்ல வாங்கலாமான்னு கேட்டிருக்காரு.
சி டாடா ஸ்டீல் வந்து ஓரளவுக்கு என்ன சொல்லுவேன்னா சீப் வேல்யூஷன்ஸ். ஓகே எப்படின்னா ஒரே செகண்ட் நான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா ப்ரைஸ் கூட சொல்லிடுறேன். 112 இருக்கு, மேபி இது வந்து உங்களுக்கு 124 வரைக்கும் திருப்பி காமிக்கும். ஸோ 12 ரூபாய், 12 ரூபான்னா 10% ரேலி இங்கேருந்து, அது வந்து பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஸ்டாக் சீப் தான், டெஃபினட்டா நீங்க வந்து வாங்க போறீங்கன்னா ஒரு 10-12 ரூபாய் மூமெண்ட்காக நீங்க வந்து வாங்கலாம். ரெண்டாவது எந்த கம்பெனி கேட்டீங்க? ரெண்டாவது வந்து பாரதி ஏர்டெல் சார். சரி, ஏர்டெல் நான் வந்து அவாய்ட் பண்ணுவேன். ஓகே, எதுக்கு அவாய்ட் பண்ணுவேன்னா இது வந்து நம்ம முதல்ல கூட பேசியிருப்போம். என்னன்னா ஒன்று ப்ரைஸ் ரிகவரி வந்து பார்த்தாச்சு. ஓகே, நீங்கள் நிறையா சொல்லலாம் சார், டுவோபோலி தானே ஆல்மோஸ்ட், எப்படின்னா ஏர்டெல் அண்ட் ஜியோ தான் இருக்குது மார்க்கெட்டில், வி அண்ட் பிஎஸ்என்எல் வந்து ஸ்மால் பிளேயர்ஸ், ரொம்ப ரொம்ப இன்றைக்கி வந்து ஸ்மால் பிளேயர்ஸ். ஸோ டெஃபினட்டாக வந்து ஏர்டெல் நல்லா பண்ணுமா? நல்லா பண்ணோம், ஆனால் அங்கே வந்து இப்போது பண்ணுற செலவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து அவாய்டுன்னு தான் சொல்லுவேன். எதுக்குன்னா ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கு, மேலே போனால் ஒரு 820 வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே ரொம்ப பெரிய ரிகவரினை வந்து நான் பார்க்கல. அடுத்து அப்துல் கேட்டிருக்காரு, ப்ளீஸ் டெல் அபவுட் பந்தன் பேங்க். சரி, பந்தன் பேங்க் வந்து ஒரு சமயத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம வந்து ஆர்பிஎல் பேங்க் பற்றி நிறைய கேள்வி வந்துருந்தது. 400 அது வந்து 90 ரூபீஸ் வரைக்கும் ஸ்டாக் வந்து வந்தது. அந்த சமயத்தில் வந்து டெஃபினெட்லி ஷார்ட் ஷார்ட் பைன்னு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அது 180-185 டச் ஆகிட்டு இன்னைக்கு வந்து 150-160 ரேஞ்சில் வந்து ஆர்பிஎல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன நெகட்டிவ்ஸ் இருந்ததோ அந்த பேங்க்ல அது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடிலி ஃபேக்டரி நைட்டு மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு ஆர்பிஎல் பேங்க் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அதே மாதிரி சுச்சுவேஷன் வந்து இன்னைக்கு பந்தன் பேங்கோட இருக்கு. ஒரு சமயத்தில் வந்து 650 ரூபீஸ் வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு ரொம்ப லாங் டேர்ம்ல வந்து ஒரு 300-250 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இன்னைக்கு வந்து 235 இருக்கு. ஸோ அப்சல்யூட் லாங்கர் டேர்ம்க்கு நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து வாங்கலாம், பேங்க்ல வந்து பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன இஷ்யூஸ் எப்பயுமே இருக்கும், எல்லா கம்பெனிஸ்லயும் இருக்கும். ஸோ இது வந்து மேபி ரிகவரி காமிக்கலாம் ஃபியூச்சர்ல. பிரசாந்த் கேட்டிருக்காரு, பெட்ரோநெட் எல்என்ஜி பை ரேஞ்ச் அண்ட் டார்கெட் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, பெட்ரோநெட் ஸ்டாக் வைஸ் சீப், ஆனா எதுக்கு நீங்க வாங்கணும் எனக்கு வந்து புரியல. எதுக்குன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன், 2000 மார்ச் 2020 ஹை வந்து 253. ஓகே, அண்ட் இன்னைக்கு வந்து 218. ஸோ மார்ச் 2020லேருந்து 253 ஹை டச் ஆகிட்டு அதே ரேஞ்சில் ஆல்மோஸ்ட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. போன எத்தனை ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சா? ஆமாம், 3 வருஷம் ஆல்மோஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து நான் வாங்கிடுங்கன்னு சொல்லி அது வந்து அடுத்த 3 வருஷம் மூமெண்ட் வரலன்னு வைங்களேன், நீங்கள் சொல்லுவீங்க சார் என்ன சார் மூமெண்ட்டே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் நீங்கள் எதுக்கு வாங்கணும்? எப்போ வந்து இது வந்து இது திருப்பி ரிகவரி காமிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருதோ அன்னைக்கு வாங்கலாம், இன்னைக்கு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பாபு வந்து ஏஎம்ஐ ஆர்கானிக்ஸ் ஸ்டாக் வந்து லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, எம்இ ஆர்கானிக்ஸ் வந்து ஓவரால் ஒரு டீசென்ட் கம்பெனி, நான் வேல்யூஷன் மட்டும் பார்த்துடுறேன் ஒரு வாட்டி. வேல்யூஷன் வந்து இன்னைக்கு காஸ்ட்லி மேடம், ஸோ அவாய்ட் பண்றது தான் பெட்டர், வாங்காதீங்க. அடுத்து விஜய் கேட்டிருக்காங்க, டாடா ஸ்டீல் சிப்லா சிடிஎஸ்எல் பை பண்ணலாமா இதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, டாடா ஸ்டீல் நம்ம பேசிட்டோம், சிப்லா வந்து ஃபார்மால அகெயின் ஏ சீப் ஸ்டாக். ஓகே, எதுக்குன்னா நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், ஃபார்மா வந்து இன்னும் ரிகவரி காமிக்கல, எப்பயாவது காமிக்கும், இன்னைக்கு இல்லை நாளைக்கு எப்பயாவது காமிக்கும், ரைட்டா? அந்த சமயத்துல வந்து சிப்லா ஆல்சோ வில் டூ வெல். ஸோ நீங்க வந்து ஷார்ட் ஷார்ட் சிப்லா வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டரா வாங்கலாம். டாடா ஸ்டீல் பேசியாச்சு, மூணாவது நீங்க கேட்டிருந்தது சிடிஎஸ்எல். ஓகே, சிடிஎஸ்எல் என்னன்னா இப்போ ரீசெண்டா தான் இவங்களே என்எஸ்சி வந்து மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர், அவங்களே ஒரு ஸ்மால் ஸ்டேக் வந்து டைவர்ஸ்ட்மெண்ட் பண்ணாங்க சிடிஎஸ்எல்ல, ரைட்? ஸோ ப்ரமோட்டரே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சேல் பண்ணிருக்கும் போது அது ஸ்டாக் வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 930-930 ரூபாய் வரைக்கும் வரத்துக்கு அது நல்லாவே சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போதுக்கு வாங்காதீங்க, கீழே வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். தக்ஷணாமூர்த்தி கேட்டிருக்காரு, கேன் வி பை அக்குமுலேட் அஸ்ட்ரா மைக்ரோவேவ் டிக்சான் எம்என்டம். ஓகே,
சோ அஸ்ட்ரல் மைக்ரோ வந்து 272 ஒரே செகண்ட். ஏன்னா இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி டிஃபென்ஸ் ரிலேட்டட் செக்டர். ஓகே, அஸ்ட்ரா மைக்ரோவேவ் இன்னைக்கு ரேட்ல வந்து வேல்யூவேஷன் வைஸ் காஸ்ட்லி. சி, ஒன்னே ஒன்னு, டிஃபென்ஸ் வந்து ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லா பண்ணோம், ஒன்னே ஒன் மைண்ட்ல வைங்க. எப்படி சொல்றேன்னா, ஒரு சமயத்துல வந்து நம்ம மொபைல்லாம் ஃபுல்லா இம்போர்ட் தான் யோசிப்போம், கரெக்டா? இப்போ வந்து மொபைல் எக்ஸ்போர்ட் கூட பண்ணிட்டு இருக்கு இந்தியா. ஸோ அந்த இம்போர்ட்ல இருந்து நம்ம நெட் எக்ஸ்போர்ட் வரைக்கும் போயாச்சு. ஸோ ஒரு பெரிய சி சேஞ்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி டிஃபென்ஸ்லயும் வந்து ஃபியூச்சர்ல ஆகும் ஷோரா. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நெட் எக்ஸ்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம், இம்போர்ட் இல்லை. இப்போ இம்போர்ட் ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆயிடுச்சு. ஜீரோனா நெட் சொல்றேன்னா, இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டும் நீங்க செட் ஆப் பண்ணீங்கன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் தான் இப்போ ஜாஸ்தி. ஸோ நல்லா பண்ணோம், ஆனா நல்லா பண்ணோம்னா டிஃபென்ஸ் சைட் மாதிரி செக்டர் வந்து நீங்க 5 வருஷத்துக்கு கீழே வந்து யோசிக்க கூடாது. ஸோ 5 வருஷத்துக்கு வாங்குறீங்கன்னா வாங்கலாம், இல்லைன்னா வாங்காதீங்க. ஓகே சார், அடுத்து டிக்சன் எம்என்டம் சார். ஓகே, ஸோ டிக்சன் வந்து ஆக்சுவலா பெரிய கரெக்ஷன் வந்து பார்த்தாச்சு. ஓகே, கம்பெனி இப்போ கூட எனக்கு தெரிஞ்சு வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ஹை இந்த கரெக்ஷனுக்கு அப்புறமாவும். மக்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், டிக்சன் வந்து 22 அக்டோபர் 2021 21 அந்த வருஷம் ஹை வந்து 6,243, இன்னைக்கு வந்து 2,736, இருந்தாலும் காஸ்ட்லி ஸ்டாக். ஸோ இன்னும் கீழே போகலாமா? எனக்கு தெரிஞ்சு போகலாம் வேல்யூவேஷன், இல்லை ஒரு பம்பர் டோட்டல் ரிசல்ட் காமிக்கணும். ஸோ டெஃபினெட்லி அவாய்டுன்னு சொல்லுவேன் நான். எம்என்எம் வந்து எம்என்எம் லிமிடெட் வந்து சூப்பர் கம்பெனி, 1,300. ஆனால் ஆட்டோமொபைல் நான் புல்லிஷ். ஆட்டோமொபைலில் எம்என்எம் வந்து ரொம்ப புல்லிஷ் இல்லை. எதுக்குன்னா ஆல்ரெடி அந்த 700 ரேஞ்சில் திடீர்னு மேலே போயிட்டு இன்னைக்கு 1,300 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மற்ற ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணலாம், எம்என்எம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி தான், லாங்கர் டேர்மில் கண்டிப்பாக அவங்க சம்பாதிச்சு தான் கொடுக்கும், ஆனால் ஷார்ட் டேர்மில் வந்து மேபி கொஞ்சம் காஸ்ட்லி. அடுத்து RH3 அப்படின்னு ஒரு அடியில் வந்து நிப்பான் AMC அட் கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னமும் நீங்க ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆகுறீங்களா? நீங்களும் இவங்கள மாதிரி ப்ராஃபிட் எடுக்க விரும்புறீங்களா? மார்க்கெட் பத்தின இபுக் பவர்ஃபுல் மந்த்ரா வீடியோஸ், ஃப்ரீ ஆப்ஷன் டிரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், 20,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸ் எல்லாமே அப்ஸ்டாக்ல ஃப்ரீயா கொடுக்கறாங்க. இவ்வளவும் உங்களுக்கு கிடைக்கணுமா? இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.